ஒடிஷா ரயில் விபத்தில் சிக்கிய தமிழ்நாட்டைச் சேர்ந்த 137 பயணிகள் சிறப்பு ரயில் மூலம் சென்னை வந்தடைந்தனர். ஒடிஷாவில் ரயில்கள் மோதிய விபத்தில் 288 பேர் உயிரிழந்துள்ளனர். 1000-க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் விபத்தில் சிக்கி தப்பிய தமிழ்நாட்டைச் சேர்ந்த 137 பேர் சிறப்பு ரயில் மூலம் இன்று அதிகாலை சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். அவர்களை அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன், கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் நேரில் சென்று வரவேற்றனர். இந்நிலையில் ரயிலில் காயங்களுடன் வந்த பயணிகள் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டிருந்த ஆம்புலன்ஸில் ஏற்றி முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு தொடர்ந்து மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். தொடர்ந்து அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில், ரயில் விபத்தில் சிக்கி சென்னை திரும்பியுள்ள பயணிகளுக்கு சிகிச்சை அளிக்க சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனை உள்ளிட்ட 6 மருத்துவமனைகளில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், ரயில் நிலையத்தில் 36 மருத்துவர்கள், 30 மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றனர். இதேபோல் மொத்தம் 350 மருத்துவர்கள் சிகிச்சை அளிப்பதற்கு தயார் நிலையில் இருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் காயமற்ற நபர்கள் அரசு ஏற்பாடு செய்துள்ள பேருந்துகளில் அவர்களது சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்தார். மேலும் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் விபத்தில் இறந்ததாக இதுவரை எந்த தகவலும் இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டார். பாதிப்பு எதுவும் இருப்பதாக இதுவரை இல்லை. மாண்புமிகு விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் நேற்றைக்கு சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கே சென்றிருக்கிறார். அதேபோல் போக்குவரத்துத்துறை அமைச்சரையும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அனுப்பியிருக்கிறார்கள். வருவாய்த்துறையின் செயலாளர் அவர்களும் மக்கள் நல்வாழ்வுத்துறையைச் சேர்ந்த அலுவலர்களும் தொடர்ந்து அங்கே ரயில்வே நிர்வாகத்தோடும் ஒடிசா மாநில உயர் அலுவலர்களோடும் தொடர்பு கொண்டு பேசி வருகிறார்கள். இதுவரை தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களுக்கு யாருக்கும் உயிர் பாதிப்பு இருப்பதாகவோ பெரிய அளவிலான விபத்துக்குள்ளாகி காயங்கள் ஏற்பட்டு அங்கேயும் மருத்துவ சிகிச்சையில் இருப்பதாகவோ இதுவரை சொல்லப்படவில்லை.